தண்டோரா டைம்ஸ் நேயர்களுக்கு போனா பிரியனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் தண்டோரா கலட்டா. இன்னைக்கு நிறைய கோலிவுட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் பவ்யா குமரேசன். நம்ம ஆக்டர் சூர்யாவும் டைரக்டர் ஹரியும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க, தெரியுமா? தெரியுமே, எப்படியோ ஆக்ஷன் மூவியா தான் இருக்கும். ஆனால் அதுதான் கிடையாது. இந்த தடவை வந்து கலைக்குட்டி சிங்கம் மாதிரியான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு, இந்த மாதிரி அரிய எடுப்பார், ஆக்ஷன் மூவிஸ் தானே அவருக்கு நல்லா வரும். அது வந்து நம்ம சிங்கம் சீரீஸாக பார்த்து 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 நமக்கு பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கோவில், வேலு, ஐயா அந்த மாதிரி படங்கள்லாம் ஹரி தான் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் சூப்பர் ஹிட்டாகவும் நம்பலாம். அப்போனா கடைக்குட்டி சிங்கம் மாதிரி இருக்கும், இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். சீக்கிரம் எல்லாம் சிங்கப்படம் ஆயிருவீங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருந்தார் இல்லையா, வெற்றி மாறன். ஆமா, அசுரன். ஸோ அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா அவர் யாரை வச்சு டைரக்ட் பண்ண போறாரு, என்ன மாதிரி வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ட்டு எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கு. வெற்றி மாறன் வந்து அடுத்து யார் கூட பண்ண போறாரு அப்படின்னு தெரியுமா? இது வந்து கேள்விப்பட்டேன், ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு வெற்றி மாறன் அப்படின்னு சேர்ந்து வந்து படம் பண்ண போறாரு. ஆனா அந்த திரைப்படத்துக்கு யார் ஹீரோ அப்படின்னு தெரியுமா? வெற்றி மாறன் ஹீரோனா எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ யார் ஹீரோவை பண்ண போறாங்கன்னு தெரியுமா? முன்னாடி சும்மா ரூமர்லாம் வந்துட்டு இருந்தது, சூரிய வச்சு பண்ண போறாருட்டு, அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு எந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரவே இல்லையே. எஸ், இது வரைக்கும் அபிஷியலா எதுவுமே வரல. பட் கன்ஃபார்மா வந்து சூரி தான் வெற்றி மாறனோட அடுத்த படத்துல வந்து நடிக்க போறாரு. இது வந்து நமக்கு எக்ஸ்க்ளூசிவா வந்த ஒரு இன்ஃபர்மேஷன். இதுக்காக சூரி வந்து சீமாரன் திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படின்றதுக்காகவே அப்ராட்லாம் போய் ட்ரைனிங் எடுத்திருக்காரா? அப்போ சூரி சிக்ஸ் பேக்கோட போஸ்ட்லாம் வந்துச்சு அந்த படத்துக்கு வளர்கிறதுனா? அது தெரியல, அவர் சிக்ஸ் பேக்கோட காமிக்கிறாரோ இல்லை அசுரன் தனுஷ் மாதிரி காமிக்கிறாரோ, ஆனால் சூரி தான் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறார். சூரி வெற்றி மாறன் காம்பினேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல? அப்போ நல்லா எதிர்பார்க்கலாம். நமக்கு தேவையானதை நம்ம தான் அடிச்சு வாங்கணும். தளபதி 64ஓட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் முடிஞ்சிருச்சு, தெரியுமா? ஆமாம், கேள்விப்பட்டேன். அதோடைய செகண்ட் ஷெட்யூலில் கூட விஜய் சேதுபதி ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். எங்கே பண்ண போகிறாங்க? வேறு எங்கேயுமே இல்லை, கண்டிப்பாக சென்னையில் தான் ஷூட் நடக்க போகுது. அதுவும் நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கிலலாம் அந்த ஸ்கெட்யூல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போ நெக்ஸ்ட் மந்த் டிசம்பரில் வந்து விஜய் சேதுபதி ஷெட்யூல் ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம வெப்சைட்டில் வந்து இந்த நியூஸை ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம மக்கள் விஜய் சேதுபதி வந்து விஜயோட சேர்ந்து ஷூட் பண்ண போகிறாரு தளம் 64க்காக. ரொம்ப வேகமாக எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அப்போ நெக்ஸ்ட் ஏப்ரல்லாம் ஷூட்டிங் முடிச்சிருவாங்க. ஏப்ரலில் வந்து ஷூட்டிங் முடியாது, கண்டிப்பாக படமே அப்போ ரிலீஸ் ஆகி விஜய் ஃபேன்ஸுக்கெலாம் வெறித்தனமாக அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபெப்ரவரியிலாம் ஷூட்டிங் முடிஞ்சிடும். ஸோ கமலஹாசனுக்கு வந்து சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த ஆப்ரேஷனும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு வீட்டுக்கே வந்துட்டாரா நம்ம கமல்? இப்போ வீட்டுக்கு வந்துட்டார்னா கண்டிப்பாக இந்தியன் டூ படவேளைகள் ஆரம்பிச்சிருவார்ல அவர் சீக்கிரமா? இல்லைம்மா, கொஞ்ச நாள் ரெஸ்ட் தேவைப்படும் இல்லையா, இன்னும் கட்டே பிரிக்கல, அந்த ஃபோட்டோ பார்த்தல. ஸோ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். இந்தியன் டூன்னு சொன்னோட என்கிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்ன? அது இப்போ சொல்ல மாட்டேன், ஷோவோட லாஸ்ட்டில் எண்டிங்னு சொல்கிறேன். அப்போ இப்போவே சொல்லுமா? கேட்டுக்கிறேன். சொல்ல முடியாது, அப்புறம் தான் சொல்லுவேன். சரி ஓகே, நீ அப்புறமே சொல்லு. அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு நியூஸ் இருக்கு, என்னன்னு தெரியுமா? என்ன நியூஸ் வச்சுருக்கீங்க? நம்ம சென்னையில் அட்லி வீட்டுக்கு நம்ம ஷாருக் கான் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க, அட்லி டைரக்ஷனில் ஷாருக் கான் அப்படி இப்படி நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு, தெரியல. படம் பேர் கூட சங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்லலாம் பெருசாக ட்ரெண்ட் ஆச்சு. என்னாச்சு? அந்த திரைப்படம் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு வந்திருக்கு. அதாவது இப்போதைக்கு அட்லி டைரக்ஷனில் ஷாருக் கான் நடிக்க போகிறது கிடையாது. அட்லி இல்லைன்னா வேறு யார் கூட பண்ண போகிறாரு? ராஜ் அண்ட் டி கே, இந்த மாதிரி ரெண்டு டேரக்டரோட சேர்ந்து தான் நம்ம ஷாருக் கான் வந்து படம் பண்ண போகிறாரு. ஸோ அடுத்த படத்தில் கண்டிப்பாக நம்ம அட்லி கிடையாது. அப்போ அட்லி அடுத்து என்ன படம் தான் பண்ண போகிறாரு? அது தெரியல, ஆனால் இன்னொரு டாக் போயிட்டுருக்கு, அதாவது டாலிவுட்டுக்கு போகிறாரு. சரி, பாலிவுட்டில் வந்து இதாகிடுச்சு இல்லையா, ஸோ டாலிவுட்டில் வந்து படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரா? மேபி டாலிவுட்டை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஷாருக் கானை வச்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஷாருக் கான் கூட இல்லை. ஆமாம், அதுதான் இல்லை. ஓகே, சரி ஓகே, ஏதோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், நீ என்னால் சஸ்பென்ஸ் தாங்க முடியல, இப்போவே சொல்லிவிடேன். அது எப்படி இருந்தாலும் நான் கடைசியில் தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வேற ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறேனே, இன்னொரு சூப்பரான நியூஸ். எஸ், அஃப்கோர்ஸ், எஸ். நம்ம அதர்வா இருக்கார்ல, அதர்வா வந்து சுசீந்திரன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவர் ஏற்கனவே அந்த தெலுங்கு ரீமேக்கான நின்னு கோரியில் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அது முடிஞ்சிருச்சா? அந்த பட வேலையை நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்க அடுத்த படம் வந்து சுசீந்திரன் கூட பண்ண போறாரு அப்படின்னு நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு நடுவில் அவர் பொன்னியின் செல்வன் மணிரத்னம் டைரக்ஷன்ல பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்களே. ஆனால் வந்து இல்லை, கண்டிப்பா இல்லைன்னா அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இருப்பாங்களா அவங்களே சொல்றாங்க, பொன்னியின் செல்வன்ல அதர்வா கிடையாதுன்னு சொல்லிட்டு.
சரி ஓகே, அப்ப சும்மா கிளி தான். சும்மா கிளியா? ஏமா அதை வேற ஞாபகப்படுத்துறேன். நீயும் பாத்தியா? பார்த்துட்டேன். அதாவது பாட்டு ரிலீஸ் ஆன உடனே பயங்கர ஹிட் ஆயிருச்சு, ட்ரெண்டிங் நம்பர் ஒன்லயே வந்துருச்சுன்னா பாத்துக்கேன். அந்த அளவுக்கு வந்து பாட்டு நல்லா இருந்துச்சு, ஃபேன்ஸ்க்கு பிடிச்சிருந்தது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஹேட்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இந்த பாட்டுக்கு நிகரான பாட்டா வந்து தேர்ந்து எடுத்துட்டாங்க. அந்த பாட்டை போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கம்மா. ஆமா, என்னதான் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டினாலும் ட்விட்டர் ட்ரெண்டிங்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்குது? கலாய்க்கிறதுலயும் ட்ரெண்டிங்ல இருக்காங்கல்ல. சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் இருக்கிறது ஏழு சுவரம் தானே, அதை மாத்தி மாத்தி தானே போட முடியும், அதுல எந்த தப்பு இல்லை இல்லையா? பாட்டு நல்லா இருக்கு, ரஜினி ஃபேன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். சரி ஓகே, ஷோ வந்து முடிய போது இல்லையா, இப்போவாது சொல்ல அந்த எக்ஸ்க்ளூசிவ் மேட்டரை. ரொம்ப ரொம்ப ஆர்வமாக கேட்கறதுனால சொல்கிறேன், நம்ம வந்து இந்தியன் 2 படத்தில் விஜய் சேதுபதி இணைய போகிறாரு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இரு, இப்போ நடந்த உங்கள் நான் கமல் 60 ஸ்டேஜில் விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருந்தாரு, ரஜினி கூட படம் பண்ணிட்டேன் கமல் சார், என்னையும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்களேன் அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு இல்லையா. ஸோ இதுக்காகவே கூப்பிட்டுருப்பாங்களோ? கூப்பிட்டுருப்பாங்களான்னு தெரியல, ஆனால் விஜய் சேதுபதி ஒரு நல்ல ஆக்டர் தானே. ஏற்கனவே இந்த படத்தில் பாபி சிம்ஹா, அதாவது விஜய் சேதுபதி க்ளோஸ் ஃப்ரெண்டு பாபி சிம்ஹா நடிக்கிறாரு, அதே மாதிரி விஜய் சேதுபதியும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலை நடிக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, பாரு நம்ம ரஜினி கூடயும் நடிச்சிட்டாரு, கமல் கூடயும் நடிச்சிட்டாரு, நடிக்க போகிறாரு, நல்ல விஷயம் தான். இன்னும் மேலே மேலே வளர்றதுக்கு தண்டோரா டைம் சார்பாக வாழ்த்துக்கள். சரி ஓகே, நிறைய கோலிவுட் அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் தண்டோரா கலாட்டாவை பார்க்கணும். ஸோ தண்டோரா கலாட்டாவை பார்க்கணுன்னா இங்கே தண்டோரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.